சன்ஃப்ளவர் எனப்படும் சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்துவதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ள சித்த மருத்துவர் சிவராமன், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை சமையலுக்கு பயன்படுத்தினால் உடலுக்கு நல்லது என அறிவுறுத்தியுள்ளார். எண்ணெயில் மிகச்சிறப்பு நல்லெண்ணெய் தான் சார், அதனால தான் பேர் நல்லெண்ணெய். ஏன்னா அது வெறும் எள்ளுலேருந்து எடுத்தது, அது வெறும் எள்ளு என்னன்னு சொல்லிக்கலாம், எண்ணெய்னே சொல்லிக்கலாம். ஏன் நல்ல எண்ணெய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மட்டும் தான் சீசனிங் பண்ண முடியும், அதை மட்டும் தான் தாளிக்க முடியும், அதை தான் தலைக்கும் தேய்க்க முடியும், அதை முட்டுக்கும் தேய்ச்சிக்கலாம், அதை டேரெக்டாக வாயில் ஊற்றலாம், வாய் குப்பளிக்கலாம், மேலே தேய்ச்சி குளிக்கலாம், எல்லா வகையிலையும் பண்ணக்கூடியது நல்லெண்ணெய் மட்டும்தான். அண்ட் ரொம்ப நெடுங்காலமாக நம்ம பயன்படுத்துகிற எண்ணெயும் அது தான், மரபு ரீதியாக அணுகுமானது. நீங்கள் நியூட்ரிஷன் ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஒரு பாலி அன்சாச்சுரேட்டட் மூணு எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக இருக்குது நல்லெண்ணெய். ஸோ ஃபஸ்ட் சாய்ஸ் நல்லெண்ணெய் வச்சுக்கலாம். ஒருவேளை ரொம்ப கொழுப்பு இருக்குது உடலில், ரொம்ப ரத்த கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அதர் எண்ணெயில் இப்போ அரிசி தவிட்டு எண்ணெய்னு இருக்குது, ரைஸ் பிரான் ஆயில்னு இருக்குது, அது ஒரு வகையில் நல்ல எண்ணெய் தான், இல்லைன்னு சொல்லலை. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சீசனிங்காக பயன்படுத்துறதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். கடலெண்ணெய் கொழுப்பு ரொம்ப இல்லாதவங்க வீட்டில் அது மாதிரி பயன்படுத்தலாம். சில நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், காக்டெய்லிங் ஆஃப் ஆயில்ஸ் நல்லெண்ணெய் கொஞ்சம் மூணையும் கலந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில நேரம் காலை நேரத்துக்கு நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம், மத்தியான சமையலுக்கு கடலெண்ணெய் அப்படி கொஞ்சம் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக நம்ம சன்ஃப்ளவர் ரிஃபைன்டு ஆயிலு, வெளிநாட்டிலேருந்து ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் நல்லது தான், ஆனால் அதை கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அது வந்து நம்ம அதில் உணவு அரசியலாகவும் பார்க்கணும். நீங்கள் எல்லோரும் ஆலிவ் ஆயில் பயன்படுத்துகிறீங்க, தலகையில் இருந்தாலும் நம்ம ஊரில் ஆலிவ் மரம் வராது. அப்போ என்ன ஆகும், நம்ம எண்ணெய்க்கு ஏற்கனவே எண்ணெய் வெளியிருந்தால் வாங்கிட்டு இருக்கோம், அப்போ ஆலிவ் எண்ணெய் இங்கே கொண்டு வரோம், அந்த மாதிரியும் யோசிக்கணும். உலகத்தில் இருக்காது போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் கொஞ்சம் ரிஃபைண்டாக வேணும் அப்படின்னு நினச்சா அரிசி தவிட்டு எண்ணெய் அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறேன். சன்ஃப்ளவர் கண்டிப்பாக வேணாம் நீங்கள் அதுக்காக, ஏன்னா எண்ணெயை வந்து டெக்னாலஜிஸ்ட் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்க எண்ணெய் பூரா ஹெக்ஸேனில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க சார். ஹெக்ஸேன் வச்சு ஆற்றலாம் கிடையாது, ஹெக்ஸேன் வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது எவ்வளோ தான் எடுத்தாலும் கடைசியில் கொஞ்சம் ஹெக்ஸேன் இருக்கும் ஆயிலில். ஹெக்ஸேன் டைரெக்டாக ஈரலை பாதிக்கக்கூடியது, அது ஒரு பக்கம். இன்னொன்று நீங்கள் எல்லா ஆயிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் இருக்குது, கலப்படம் இருக்கும். நீங்கள் வந்து அரசு அனுமதிக்கப்பட்ட கலப்படமே இருக்குது. அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து 5% காட்டன் சீட் ஆயில் சேர்த்துக்கலாம், 5% கான் ஆயில் சேர்த்துக்கலான்ருக்கான். ஸோ நம்ம சாப்பிட்ற ஆயில் அதெல்லாமே இருக்கும், காட்டன் சீட் இருக்கும், கான் ஆயில் இருக்கும், கலந்து தான் வரும். அப்புறம் எண்ணெயோட நிர்வாகம் இருக்குது இல்லையா, நீங்கள் திடீர்னு எண்ணெய்க்கு 10 ரூபா விலையை கூட்டிங்கன்னா யாரும் வாங்க மாட்டீங்க. ஸோ எண்ணெய் விலை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணிடுறாங்க, 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு வச்சிடறாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு 20 ரூபாவில் கூட தயாரிக்க முடியும். இப்போ எள்ளுடைய விலை எடுத்திங்கன்னு வைங்களேன், எள்ளு 60% ஆயில் கிடைக்கும், எள்ளு 40 ரூபாய்க்கும் சமயத்தில் கிடைக்கும், எள்ளு 200 ரூபாய்க்கும் கிடைக்கும். அப்போ ஆனால் இவங்க விலையை இதை நல்ல மாற்ற முடியாது, டக்கு டக்குன்னு மாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எண்ணெயோடைய விலையை வச்சுக்கிட்டு எவ்வளோ எள்ளுலேருந்து எடுக்கணும் எடுத்துப்பாங்க, மீதியை மிக்சர் பண்ணுவாங்க, கலந்து வரும், அதுக்கு ஃப்ளேவர் இருக்குது, அதே ஃப்ளேவர் நல்லெண்ணெய் ஃப்ளேவரில் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுனால தான் நமக்கு வேறு எதாவது வந்து தேந்தரக்கூடாதுன்ட்டு செக்கில் ஆட்டின நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து ரொம்ப சீக்கிரமே கெட்டு போயிடும், ரான்சிரிட்டி ஈஸியாக வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சமாக வாங்கிட்டு நம்ம 3-4 மாதத்துக்கு பயன்பட்டு திரும்ப வாங்கிக்கிற மாதிரி வச்சுக்கணும், அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும்.